அண்ணா கவனிடகண்ணா, சராசரியில் இருந்து கிடைக்கப்பெற்ற தரவு புள்ளிகளுடைய விளக்கங்களின் கூடுதலானது டேஷ். சராசரியிலிருந்து கிடைக்கப்பெற்ற தரவு புள்ளிகளுடைய விளக்கங்களின் கூடுதல் நாலு கொடுத்துருக்காங்க. எப்பொழுதும் மிகையன், எப்பொழுதும் குறையன், பூஜ்யம், பூஜ்யமற்ற முழுக்கள். முத தரவு புள்ளிகளை என்னன்னு எடுத்துக்கலான்னு பாருங்க. தரவு புள்ளிகள் என்னடி கண்ண? தரவு புள்ளிகள் இதெல்லாம் விளக்கத்துக்காக எழுதுறது, புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. எக்ஸ் ஒன் கமா எக்ஸ் டூ கமா எக்ஸ் த்ரீ கமா எக்ஸெட்ரா, கடைசியா என்ன எடுத்துக்கணும்? எக்ஸ்என் என்க, ரைட்டா? என்ன வார்த்தை கொடுத்துருக்கு? சராசரி. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோமா சின்ன கிளாஸ்ல, சராசரினா என்னன்னு. சராசரி எக்ஸ் பார் ஈக்குவல் டு என்னது? தரவு புள்ளிகளினுடைய கூடுதல் இல்லையா? எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பிளஸ் எக்ஸ் த்ரீ பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் எக்ஸ்என் டிவைடட் பை தரவு புள்ளிகளினுடைய எண்ணிக்கை. எத்தனை தரவு புள்ளிகள் இருக்குது? என் தரவு புள்ளிகள் இருக்குது. என் எண்ணிக்கை வந்து என் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எது வரைக்கும்? என் உறுப்புகள் வரை. அதனால என், புரியுதுங்களா? இது எப்படி எழுதிக்கலாம் நம்ம? இது கூடுதலா? இது என்னடாக்கனா கூடுதல். அப்ப என்ன போட்டுக்கணும்? இது சிக்மா, பெரிய சிக்மா, பிக் சிக்மா. இது இது வந்து சின்ன சிக்மா. எதுக்கு? திட்ட விளக்கத்துக்கு குறிச்சது, ரைட்டா? ஆனா இந்த குறியினுடைய பெயர் வந்து சிக்மா, புரியுதுங்களா? இது வந்து ஸ்மால் சிக்மா, இது பிக் சிக்மான்னு வச்சுக்கோ, இல்லடி லார்ஜர் சிக்மா, ரைட்டா? சிக்மா எக்ஸ் ஐ டிவைடட் பை என். இந்த ஐன்றது எதுக்கு எழுதுறோம்னா, ஐன்றது ஒன்னிலிருந்து ஒன்னு கமா ரெண்டு கமா மூணு கமா எக்ஸெட்ரா எது வரைக்கும்? என் வரைக்கும்ன்றது. அதனால ஐ கொடுத்தா உடனே பயப்பட வேண்டாம். சிக்மா எக்ஸ் டிவைடட் பை என், தரவு புள்ளிகளினுடைய கூடுதல் வகுத்தல் தரவு புள்ளிகளினுடைய எண்ணிக்கை. சோ சராசரி கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்தது கவனிங்க, விளக்கங்கள். எதிலிருந்து? சராசரியிலிருந்து கிடைக்கப்பெற்ற தரவு புள்ளிகளினுடைய விளக்கங்கள். இப்ப தரவு புள்ளிகள் என்னென்ன? எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எல்லாம். இதுல இருந்து விளக்கம்னா என்னன்னா, இந்த விளக்குதல். அப்ப என்ன வரணும்? வித்தியாசம் வரணும். எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் பார், புரியுதா? எதுல இருந்து? சராசரியிலிருந்து. எதிலிருந்து? சராசரியிலிருந்து கிடைக்கப்பெற்ற தரவு புள்ளிகளினுடைய விளக்கங்கள். இது அப்படியே எழுதிக்கணும், வேற ஒண்ணும் இல்லை. இதை என்ன பண்ணிக்கணும்? நீங்க அப்படியே எழுதிக்கணும். புரியுதா? என்னது? சராசரியிலிருந்து கிடைக்கப்பெற்ற தரவு புள்ளியினுடைய விளக்கங்கள் என்ன அப்படின்றத நம்ம எழுதிக்கிறோம். சரியாடி கண்ணு. இப்ப என்னது? எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் பார் கமா, அடுத்தது என்னது? எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் பார் கமா எக்ஸ் த்ரீ மைனஸ் எக்ஸ் பார் கமா எக்ஸெட்ரா. என்னது கடைசி உறுப்பு? என்னது? எக்ஸ் என் மைனஸ் எக்ஸ் பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, புரியுதா? அடுத்தது என்னன்னா கூடுதல். அடுத்தது என்னது? இதேதான், சராசரியிலிருந்து கிடைக்கப்பெற்ற தரவு புள்ளிகளினுடைய கூடுதல். சரியாடி கண்ணு. அப்ப கூடுதல் கண்டுபிடிக்க போறோம். சராசரியிலிருந்து கிடைக்கப்பெற்ற தரவு புள்ளிகளினுடைய, ரைட்டா, விளக்கங்களின் கூடுதல். அப்ப என்ன பண்ணணும்? இதை நீங்க கூட்டணும். எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் பார் பிளஸ் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் பார் பிளஸ் எக்ஸ் த்ரீ மைனஸ் எக்ஸ் பார் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் எக்ஸ் என் மைனஸ் எக்ஸ் பார். இப்ப இதுல நல்லா கவனிங்க, சரியா? என்ன இருக்குது இங்க? எக்ஸ் ஒன் எக்ஸ் டூன்னு முதல் உறுப்பெல்லாம் எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பிளஸ் எக்ஸ் த்ரீ பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் எக்ஸ் என். அடுத்தது என்ன இருக்குது? மைனஸ் 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 தான் இருக்கு. அப்ப மைனஸ் என்ன வரணும்? எக்ஸ் பார் பிளஸ் எக்ஸ் பார்.
ஏன்னா இந்த மைனஸ பொதுவா எடுத்துட்டோம் நம்ம, அதனால இங்க என்ன வரும் புரியுதுங்களா, இப்படி வரும் எக்ஸெட்ரா, புரியுதுங்களா, எது வரைக்கும் எக்ஸ் பார் கடைசியா. அப்ப எத்தனை எக்ஸ் பார் வருது அப்படின்னா என் டைம்ஸ், என் முறை வரும், புரியுதுங்களா. இப்ப இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை பாருங்க, எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பிளஸ் எக்ஸ் த்ரீ பிளஸ் என்னது இது, இது என்னது சிக்மா எக்ஸை, ஏற்கனவே பார்த்தோமா இத. அப்ப இத நம்ம எப்படி எழுதிக்கலாம், சிக்மா எக்ஸ் ஐ மைனஸ் எக்ஸ் பார், எத்தனை எக்ஸ் பார், என் உறுப்புகள், எக்ஸ் பார் வந்து என் டைம்ஸ் வருது, என் முறை வருது, அப்ப என் பெருக்கல் எக்ஸ் பார். சரியாடா கண்ணா, புரியுதா புரியலையா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிங்க, இங்க இங்க பாரு, இதை மறுபடியும் இங்க எழுதிக்கிறேன், x bar equal to sigma xi divided by n. அப்ப sigma xi equal to என்னது, இந்த n இங்க வருமா, வருமா வராதா? அப்ப என்ன அர்த்தம், x bar into n, நான் முன்னாடி போட்டுக்கிறேன் n x bar, வேற ஒண்ணும் கிடையாது. sigma xi equal to என்னது, இந்த n இங்க வருது, இந்த n என்ன வருது, இங்க வருது, முன்னாடி பெருக்கிக்கலாம் n into x bar. சரியாடா கண்ணா? அப்ப இங்க நல்லா கவனிங்க, ரைட்டா, ரெண்டு விதமா செய்யலாம். இப்ப சிக்மா எக்ஸ்ஐ மைனஸ் என் எக்ஸ் பார் எப்படி எழுதிக்கலாம், சிக்மா எக்ஸ்ஐன்னு எழுதுறாமா, அப்ப என்ன வரும், பூஜ்யம் அப்படின்னு வரும். சரியாடா கண்ணா? இது ஒரு முறை, இந்த இது ஒரு முறை. இல்லாட்டி இதுல நல்லா கவனிங்க, இதுல என்ன பண்றோம் அப்படின்னா, உனக்கு இப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணி தெரியல அப்படின்னா என்ன பண்ணிக்கோ, ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ்ஐ மைனஸ் என் இன்டு இந்த எக்ஸ் பார் இருக்கிற இடத்துல இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணு, சிக்மா எக்ஸ்ஐ டிவைடட் பை என். புரியுதா? இப்படி எடுக்க முடியல அப்படின்னா இங்க டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோ, இந்த என் என்ன என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்ப சிக்மா எக்ஸ்ஐ மைனஸ் சிக்மா எக்ஸ்ஐ ஈக்குவல் டு என்னது, ஜீரோ. புரிஞ்சுகிட்டியா அடிக்கண்ண? புரியுதா புரியலையா? ரைட்டா? அதனால இது ரெண்டு ஈக்குவல், என் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ்ஐ, ரைட்டா? அதனால இங்க என் எக்ஸ் பாரை எதால நம்ம பண்ணோம், சிக்மா எக்ஸ்ஐயால ரீப்ளேஸ் பண்ணணும். சரியா? அதனால இப்ப நமக்கு என்ன ஆன்சர், பூஜ்யம் சராசரியிலிருந்து கிடைக்கப்பெற்ற தரவு புள்ளிகளினுடைய விளக்கங்களின் கூடுதல், என்னது, பூஜ்யம். அதனால இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேற ஒண்ணும் கிடையாது, இது சின்ன கிளாஸ்லயே படிச்சதுதான், இங்க இருக்கிறத வச்சே நீ செஞ்சுக்கலாம். சராசரியிலிருந்து கிடைக்கப்பட்ட தரவு புள்ளிகளினுடைய விளக்கங்கள் முதல், அடுத்தது விளக்கங்களினுடைய கூடுதல், கூடுதல்னு போது அதுக்கப்புறம் ஸ்டெப் செஞ்சிருவோம். இது வந்து மொதல் புரிதலுக்காக செஞ்சு பாரு, எக்ஸாம்ல எல்லாம் இவ்வளவு எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு இருக்க கூடாது. புரியுதா? ஒருவேளை விளக்கங்களின் கூடுதல் பூஜ்யம் என்பதை விவரிக்க தருவிக்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ப்ரூவ் பண்ணுங்கன்னு கேட்டாங்கன்னா, புரியுதாடா கண்ணா, நிரூபணம் கேட்டாங்கன்னா இது அப்படியே எழுதிக்கலாம், ஒன் மார்க் தான் நினைக்கிறீங்க. சராசரி கிடைக்கப்பட்ட தரவு புள்ளிகளுடைய விளக்கங்களின் கூடுதல் பூஜ்யம் என்பதை நிரூபிக்கனா என்ன பண்ணலாம், இப்ப நிரூபிக்கலாமா? இப்ப இது ஒரு டூ மார்க் குவெஸ்டின்ல கேட்டா நம்மளால செய்ய முடியுமா? சும்மா பூஜ்யம் அப்படின்னு மனப்பாடம் பண்ணிட்டு போறதோ, இல்ல புரியாம அப்படியே செஞ்சுட்டு போறதோ, அதை விட இப்படி செஞ்சுக்கிட்டா நமக்கு கிரியேட்டிவ் குவெஸ்டின் கேட்கும் போது நம்மளால ஆன்சர் பண்ண முடியுமா முடியாதா? தாராளமா முடியும். சரியா? அதே மாதிரி பாருங்க, இங்க சிக்மா எக்ஸ்ஐ மைனஸ் சிக்மா ஐ போட்டோம்ல, இல்ல அப்படின்னாலே என்ன பண்ணிக்கலாம், இங்க சிக்மா எக்ஸ்ஐ இருக்குது இல்ல, சிக்மா எக்ஸ்ஐ என்னது, என் எக்ஸ் பார்னு இருக்குது, என்னது, என் எக்ஸ் பார் மைனஸ் என் எக்ஸ் பார், அப்படி எடுத்தாலும் என்னதான் வருது, ஜீரோ தான் வருது. அதனால நம்ம இது செஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி, நமக்கு இதுதான் என்னது, நமக்கு ஒரு முறையான ஒரு இது. புரியுதுங்களா? இல்ல மிஸ் நான் இங்க செஞ்சு பிடிச்சிட்டு கரெக்டா போட்டுக்க வேணாலும் ரைட். புரியுதா புரியலையா? ஏன் இங்க கொடுக்குறேன்றது தெரியுதா? அவ்வளவுதான்.